Hi friends, welcome back to my channel. பார்த்தீங்க நான் வந்து பைக் ரைட் டிராவல் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம வீடியோ வந்து யாராச்சும் புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ரைடு தான், பைக் ரைடு தான். எங்கன்னா ஏற்காடு வரைக்கும். சரி, அதான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனால ரெண்டு பாட்டாக போட்டிருக்கேன், இது ரெண்டாவது பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் காரணத்தை பிடிச்சிருந்ததுன்னா மறு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 27-30 கிலோமீட்டருக்குள்ளே ஏற்காடு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெஃப்டில் ஒரு ரோடு போகும், ரைட்டில் ஒரு ரோடு போகும். லெஃப்டில் போகிறது பார்த்திங்கன்னா குருமந்தூர் ஃபாரஸ்ட்டு, அதாவது குருமந்தூர் பார்க்கு போகிறது. நம்ம இப்போ இதில் ரைட்டில் போயிடுவோம். இப்போ ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேலே முன்னாடி வந்து ஃபுல்லாக எல்லாம் மழை இருக்கிறதுனால மழை ஒன்றும் தெரியல. இப்போ இங்கே வந்து இது ரைட்டில் இருந்தது வந்து நியூ மாடர்ன் தேட்டர்னு சொல்லுவாங்க, பழைய காலத்துக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் தான் அங்கங்கே நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக ஏன்னா மழை ஆரம்பிக்கிறதுனால போலீஸு ட்ரிபிள்ஸில் போகிறாங்க பாருங்கள், நிறுத்தலை, நம்மளே எதுவும் கேட்கல, நம்ம அப்படி போயிட்டானுங்க. ஹில்ஸு ஆரம்பிச்சுட்டா இங்கேயே வந்து மழை ஆடுற மாதிரி தான் ரோடு போயிட்டு இருக்கு. இன்னும் ஈஸியாக ஏற ஆரம்பிச்சிட்டு இன்னும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஏன்னா மழை ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால ஃபுல்லாக இன்டீரியரில் போகிற மாதிரி, ஏன்னா ஊரெல்லாம் வந்து கம்மி தான். இங்கே முன்னாடி ஒரு போர்டு தெரியுது பாருங்க, அதுதான் அடிவாரம் என்ட்ரன்ஸு. ஏற்காடு 27 கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கு. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். லெஃப்ட்டு போகிறது, ரைட்டில் போகிறது ஒரு ஸ்கூல், இது சொன்னாங்க அந்த ஸ்கூலுக்கு போகிற வழி. நம்ம லெஃப்ட்டில் போனோம்னா நம்மளுக்கு அடிவாரம் தான், ஒரு 1 கிலோமீட்டராக வந்துடும். நிறைய இடத்துல ஹோட்டல்ஸு நிறையா ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, அடிவாரம் பக்கமாக வந்தாச்சு. மேலே இதுக்கு மேலே நம்ம இதை பாருங்கள், எல்லாம் நிறைய இடத்துல ஹோட்டல்ஸு தான், ரெஸ்டாரண்ட்ஸு, டீ ஷாப்ஸு, காஃபி ஷாப்ஸுன்ட்டு எல்லா இடத்துலையுமே இருக்குது நிறைய இடத்துல. இன்னும் மேலே ஏறுறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு மலை ஏறுற இடம். இங்கேருந்து ஃபுல்லாக ஹில்ஸ் தான், இதுதான் மத கொண்டை ஊசி வளைவு. ஃபுல்லாக இங்கேருந்து அதான் ஹேர் பின் பண்ணி தான் 27-32 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து 32 கிலோமீட்ரு, ஹேர்பின் பண்ஸ் 20 தான். நம்ம இப்போதான் மத ஹேர்பின் பண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இங்கேருந்து ஃபுல்லாக எல்லாமே ஹேர்பின் பண்ஸ் நிறையா இருக்கும். ரோடு நல்லா இருக்குது, சுற்றி ரெண்டு பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால கிளைமேட்டும் வேற லெவலில் இருக்குது, மேலே வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆனால் எல்லா ஏர்பின் பண்ணலையும் ஒவ்வொரு வேர்டிங்ஸு போட்டிருக்காங்க. வீரபாண்டியர், காமராஜர், அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க.
பாருங்கள், ஃபுல்லாக ரைட்டில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. முடிஞ்ச ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். வியூ எங்கேயாச்சும் பார்க்குறக்கு இருந்ததுன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. அங்கே ஏதோ ஒரு ஆறாக ஏரி மாதிரி தெரியுது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் பாருங்கள். அப்படி இந்த மரங்கள் இதெல்லாம் பார்க்குறக்கு வந்து எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கிறதுனால அருமையாக இருக்குது ரொம்ப. இதை பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கிளம்பியாச்சு பாருங்கள். எல்லா இதுலேயுமே வந்து வேர்டிங்ஸு அதேமாதிரி ரெட் லைட் சிக்னலும் போட்டிருக்காங்க. வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்து வரணும் அப்படின்ட்டு. ஏரியா வந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சுற்றி எல்லாம் மரங்கள் தான், எல்லாம் க்ரீனிஸாக இருக்கிறனால ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு, ஃபுல்லாக எல்லாம் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறனால பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது. நம்ம இன்னும் இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் மேலே டூ வீலர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு பாருங்கள். ஏர்பின் பென்ஸ் எல்லா ஏர்பின் பென்ஸும் நமக்கு இது வச்சுருக்காங்க, சிக்னல் மாதிரி ரெட் லைட் வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஸ்லோ பண்ணி தான் போகணும். கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. நல்லா அங்கங்கே வந்து ரோடு வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. நம்ம ஏற்காடு வந்து இதுதான் பைக்கில் ஃபஸ்ட் டைமு. ரைட்டில் போகிறவங்க ஒரு கோயில், மேடம் இது மேகமூட்டமாக இருக்கிறதுனால கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. மழைக்கு இது வருமானு தெரியல. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம், எல்லாம் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பென்ஸு ஏர்பின் பென்ஸ் தான் வந்து 20 இருந்தாலும் வந்து அங்கங்கே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால உடனே வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லெஃப்ட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. ஏற்காட்டில் மேலே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது, பார்க் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்டு ஜென்ஸ் சீட்டு இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். நான் முடிஞ்சால் காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனி வீடியோ முடிஞ்சால் போடுறேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மரங்கள் இருக்கிறதுனால ரோடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட்டில் போகிற மாதிரி இருக்குது. டேர்னிங்ஸ்லாம் வந்து புதுசாக வரவங்க வண்டியாச்சும் வருதா இல்லையான்ட்டு பார்த்தா வரணும். ஏன்னா ட்ரெயினிங்கில் ஒரு சிலர் வந்து ஹார்ன் அடிப்பாங்க, ஒரு சிலர் அடிக்க மாட்டாங்க. அதனால் விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பாருங்கள். லெஃப்ட் சைடு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம கேமரா குவாலிட்டி கம்மி தான் பாருங்கள். ஒரு வியூ பாயிண்ட்டு, சரி அடுத்தது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கேமரா குவாலிட்டி வந்து கம்மி தான். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வியூ காமிக்கிறேன். ஏன்னா மேலே இன்னொன்று வந்து ஏற்காடு கொல்லிமலை அந்த மாதிரி மலைகளில் பார்த்திங்கன்னா ரோடு சின்னதாக இருக்கிறதுனால பஸ்ஸு வந்து கவர்மெண்ட்டில் சின்ன பஸ் தான் விட்டுருக்காங்க. அதனால் பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா போயிட்டு வந்துட்டுருக்கலாம். பெரிய பஸ் வந்தால் லேட்டாகும் இது பண்ணுறதுக்கு. அதனால் சின்ன பஸ்ஸே வந்து இப்போ நான் ஏற்காடு இப்போ போயிட்டுருக்கப்போ சின்ன பஸ்ஸே வந்து கொஞ்சம் இது போயிட்டுருக்குறாங்க. நம்ம பார்த்து தான் போகணும், ஏன்னா அவங்க வந்து பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க போகிறது தான் பார்ப்பாங்க. ஒரு சில இடத்துல இடம் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி விடுவாங்க.
பாருங்கள் ஏர்பன் பண்ணி பாருங்கள், திரும்பி திரும்பி ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஒரு மூணு நாலு ஏர்பன் பண்ணி ஒட்டுக்கா வரும். அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். ரோடு ஒன்றும் பிரச்சனை, இது வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து ரோடு அருமையாக தான் இருக்குது. பாருங்கள் இது பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸு முக்கால்வாசி எல்லாமே சின்ன பஸ் தான். பாருங்கள் லெஃப்டில் பாருங்கள் ஒரு அருமையான வியூவு, பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். குரங்கெல்லாம் பாருங்கள், குரங்கு நிறையா இருக்குது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது போட்டுக்கு அதை உட்காந்துட்ருக்கு நோண்டிகிட்டு இருக்கோம். நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதுதான். எனக்கு ஃபுல்லாக எல்லாம் மழை பெய்ய வர மாதிரியே இருக்கிறதுனால இங்கே ஒரு வியூ இருக்குது. வண்டியை நிறுத்திட்டு பார்ப்போம். பாருங்கள் லெஃப்ட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாம் மரங்கள் இருக்கிறதுனால மேலே வந்து கீழே வரைக்கும் எல்லாமே இதுதான். ஓகே நம்ம இப்படி கிளம்பியாச்சு. இல்லை ஃபுல்லான பார்க்குற இடம்லாம் நின்றுட்டு இருந்தேன், நமக்கு லேட் ஆகிடும். சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிற்கலாம் இல்லைனா போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். நம்ம எனக்கு வந்து நான் ரைடு ஃபுல் அண்ட் ஃபுல் போகலான்னு போயிட்டு டைம் ஒத்து வர மாட்டேங்குது எனக்கு. நம்ம ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும். அப்படியே நீ வரேன்னு கேட்கலாம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் நானும் பார்ப்பேன், நீங்களும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சரி நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறையா ஏற்கனவே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க கேமரா குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம புல்ஸுங்கிறதுனால நம்மளுடைய கேமரா வச்சு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் நம்ம இன்னொன்று நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கும். பாருங்கள் வீடியோ பாருங்கள். நம்ம இன்னும் ஏற்காடு போகிறதுக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது, பக்கமாக வந்தாச்சு. இப்போ கிளைமேட் வந்து அருமையாக இருக்குது. நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு, ஒரு நல்ல வியூ போய் கிடச்சது. சரி அதான் பார்க்கலாமே அப்படின்ட்டு நிறுத்திருந்தேன். நம்ம திருப்பி அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஏற்காடுக்குன்னு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு கால் மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா ஹில்ஸுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும். கிளைமேட்டு ரொம்ப கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னா மேலே போக போக தான் நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் தெரியும் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கு இல்லையான்ட்டு. பட் இப்போ கிளைமேட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில்லுன்னு தான் இருக்குது. இறங்குறதாட்ருக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா பர்சண்டாக தான் இருக்குது உங்களுக்கான. பட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன், வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட்டு மேகங்கள் வந்து இருக்கிறதுனால அவ்வளோக்கா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்காடுக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ் இருக்குது, அப்புறம் நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரலாம். ட்ரெயின் வந்து சேலம் வரைக்கும் அவைலபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்தாலும் வந்து சேலம் வரைக்கும் அவைலபிள். சேலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டு
கார் பை காராக அல்லது பஸ்ஸு எதுலையும் வந்துக்கலாம். ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் ரோடு நல்லா இருக்குது. டிரான்ஸ்போர்ட் எப்போ வேணாலும் வந்துட்டு போய்க்கலாம். எனக்கு வந்து ஏற்காடு பக்கம்தான், பட்டு நம்மளால் வர முடியல பைக்கில், இப்போ தான் வந்திருக்கிறேன். சூழ்நிலை, நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம ஏற்காடு ஏறிட்டுருக்குறோம், மேலே பக்கமாக வந்தாச்சு. ரோடு போடுங்க ரெண்டு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் செடிங்கெல்லாம் மரங்களால் சூழ்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நிறைய எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. நம்ம மேலே வந்தனால பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறக்கே. வந்து ரோட்டு வரமாக எல்லாமே வந்து வளர்த்திருக்குறாங்க, அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் மேலே. மழை அப்படியே சின்னதாக பொடி பொடியாக தூடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் காரணத்தாவது வீடியோ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது பாருங்கள், ரைட்டில் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பண்ணி இதாகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் காரணத்துக்காக பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஏதாச்சும் காரணத்துக்காக வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து பெல் பட்டன் டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.